சேலம் கெங்கவல்லியில் திமுக ஒன்றியக்குழு உறுப்பினர் கூட்டம் நடந்தது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் பங்கேற்றார். திமுகவினருக்கு எதையும் செய்து தர தயாராக இருக்கிறேன், சில விஷயங்களை மைக்கில் சொல்ல முடியாது என பகிரங்கமாக பேசினார். ஒருத்தருக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கு. அவங்க கேட்ட பட்டியல் கேட்டிருக்காங்க, அந்த பட்டியல் நான் வாங்கிட்டேன், அந்த பட்டியல அனுப்ப போறேன். அந்த பட்டியல் எந்தெந்த ஊருக்கு யாருக்கு என்ன, ஒருவேளை அந்த எங்கேயாவது அப்படி இப்படின்னு இருந்துதான் போன் கொடுக்கணும். அந்த ஏற்பாடு நியாயமானது, முறையானது, தகுதி உள்ளது, அத்தனை செய்தித்தர எந்த நிமிஷம் இருக்கு, அதுல எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. அமைப்பை ஏற்படுத்தி சொல்ல முடியும், அது சொல்ல மாட்டேன். இதுல யார் திருந்துறாங்க திருந்துறங்கிறது எனக்கு கவலை இல்லை. ஆனால் நிச்சயமா இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், திராவிட மன்னர் ஆட்சி தொடர்ந்து நடைபெறணும், அதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன் உங்களுக்காக. அதனால கவலைப்படப்படாது. இப்ப வந்து சிலர் சொல்லலாம், இப்ப கூட அதை நான் இப்ப சொன்னா சக்கர முடியுங்க சொல்லுவாங்க. சில பேர் மண் ஓட்டிட்டு வந்து நிக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து நின்றுல இன்னைக்கு இன்னைக்கு கூட சில பேர் செய்யறாங்க. அது வந்து அவங்க திறமை, அது போய் மாட்டிட்டு அந்த நாயை தான் பண்ண முடியும், மாவட்டம் தான் முடியும். ஆனா உங்களுக்கு ஓட்டு போனாலும் சொல்லுவோம், திறமையா போட்டிங்க சொல்லுவோம், மாடி போட்டி கிடைக்கலாமோ மாவட்டங்களுக்கு போக சொல்லுவாங்க. அலுவலகத்தில் போறது சொல்றேன், அதாவது அரசு அதிகாரிகள் அத நான் பைக்ல சொன்னா அதுவுமே லைவ் போயிட்டு இருக்குது. நீங்க இருக்கிறாங்க சிக்கல் இருக்கு, பிரஸ் எடுத்துருக்காங்க. ஆனால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் மாவட்ட கழக செய்தார் என்று சொன்னால் இப்போ உறுதியை சொல்றேன், என்றைக்கும் கழகத்தோட பக்கம் தான் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சொல்லிக்கிறாங்க.